ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஒரு பலகார ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸாக வீடியோ போட்டதில் காட்டியிருந்தான், பனம்பழம் பனம் இது பல்ப் பனம்பழத்தில் அந்த பல்ப் எடுத்து பாட்டிலில் அடைச்சி விற்கிறாங்க. அப்போ அதோண்டு வாங்கிட்டு வச்சிருந்தேன் நான் அக்காவைன்னு சொல்லி பனங்காய் பலகாரம் செய்து காட்டுறதுக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த பல்ப் அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன்னு இருந்தால் இது மிச்சம் வச்சா அப்புறம் பழுதாக போயிட்டாலும் இதெல்லாம் ப்ரெஷஸான விஷயங்கள் தானே, இங்கே கிடைக்காத விஷயங்கள். அதனால் வந்து நான் இதை ஃபுல்லாகவே செய்ய போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை எம்எல் இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஐயோ இதில் போட இல்லையே, எத்தனை எம்எல்ன்ட்டு இதில் போட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 780 எம்எல்க்கு கிட்டே இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி பனங்காய் பலகாரம் செய்ய போகிறேன். பனங்காய் பலகாரம் வந்து நார்மலாக பனங்காய் பழத்தில் அதை சுட்டு அடுப்பில் சுட்டு அதுக்கு பிறகு அதில் அந்த பல்ப் எல்லாத்தையும் எடுத்து காய்ச்சி அந்த காரல் போக காய்ச்சி சீனி கலந்து தான் செய்வாங்க. ஸோ அந்த சுட்டு பனங்களி வலிக்கிற அந்த ப்ரொசஸ் மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் செய்யணும். ஸோ இது கிடைச்சா நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். வாய்ப்பன் வாழைப்பழ பலகாரம் செய்கிற மாதிரி ப்ரொசஸ் தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். இது வந்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் தெரிஞ்சிருக்கும். சாப்பிடாதாக கட்டாயம் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டான ஒரு பலகாரம் இது. யாழ்ப்பாணத்து பிரதேசங்களில் தான் வந்து இங்கே நிறைய செய்கிறது. இப்போ எல்லாருமே அந்த டேஸ்ட் பிடிச்சி செய்கிறாங்க. இது வந்து கொழும்புல தான் வாங்கினவாக்கா, கற்பகத்தில் வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் இங்கே அவிச்ச கோதுமை எடுத்து வச்சுருக்கிறேன். அவிச்ச கோதுமை எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவும் இருக்குது, பாருங்கள் போய் சேனலில். இது வந்து ஒரு 1.5 கப் எடுத்துருக்கேன். நான் வந்து இந்த 250 எம்எல் கப்பில் தான் எல்லா அளவும் சொல்கிறேன். இந்த 250 எம்எல் கப், இதில் ஒரு 1.5 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இங்கே நார்மல் கோதுமை இருக்குது தானே, அதாவது நார்மல் பிளெயின் ஃப்ளா மைதான்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இது அது வந்து அளவு பார்த்து தான் போடணும், அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அளவு பார்த்து போடணும். போடையக்க நான் சொல்கிறேன் இவ்வளவு போடுறேன் ரெண்டு. அதுக்கு பிறகு அதே கப்பில், அதே 250 எம்எல் கப்பில் வந்து 2 கப்புக்கு கிட்ட சீனி எடுத்து வச்சுருக்கிறேன், வெள்ளை சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த தாச்சிக்குள்ளே இந்த போத்தில் வந்து இந்த பனங்களி போத்தில் வந்து எடுத்து இதுக்குள்ளே ஊற்றி விடுவோம். காய்ச்சோணும் நல்லா, ஏண்டா காய்ச்சினா தான் அந்த காரல் போகும். காய்ச்சியக்க தெறிக்கும், கவனமாக காய்ச்சோணும். கொஞ்சம் ஒரு மாதிரி மீடியம் லோவில் வச்சு காய்ச்சோணும். இந்த பனங்களியே நல்லா வாசமாக இருக்குது. அது நீங்கள் சாப்பிட்டவங்களுக்கு அல்லது இந்த பனம்பழம் பனம் களி அதுகள் வந்து பார்த்து சாப்பிட்டு தொட்டு பார்த்தவங்களுக்கு வந்து அதில் டேஸ்ட் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னுட்டு. நான் கொஞ்சமாக அதுக்குள்ள தண்ணி விட்டு அதையும் கலக்கி ஊற்ற போகிறேன். நிறைய இல்லை, ஒரு கொஞ்சம் அவ்வளோதான். இதை இனி நான் அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு காய்ச்சி நம்ம சொல்லிச்சுன்னா காணும். இது நல்லா கொதி வந்தோடனே கட்டாயம் தெறிக்கும், பார்த்து கவனமாக செய்யணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் லோவில் வச்சோன்னே இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொதி வர தொடங்கிடும். உங்களுக்கு தெரியுது, தெரியுமென்னு நினைக்கிறேன், பபிள்ஸ் வர தொடங்கிட்டது. இப்போ நீங்கள் கவனமாக காய்ச்சணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன தெறிக்கும், கவனமாக நின்று பக்கத்துலேயே நின்று காய்ச்சி எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் காய்ச்சினீங்கன்னா காணும். கொஞ்சம் லைட்டாக திக்காகுது, இனி நாங்கள் மாதுகள் கூட சரியாக வந்துடும். நான் உங்களுக்கு இதை 10 நிமிஷம் காய்ச்சி எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா அந்த தெறிக்குது. இந்த டைமில் நாங்கள் இன்னொரு 2-3 நிமிஷத்தில் நிப்பாட்ட போகிறேன், நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கிடையில் இந்த சீனியை போடுவோம். சீனியும் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். சீனி போட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு பிறகு இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முதல் இந்த சீனியை போட்டுருவோம். நான் முதல் ஒரு 1.25 கப் போடுறேன், போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு போடுவோம். ஆக சீனி என்றாலும் பிறகு நல்லா இருக்காது. சீனியை போட்டுட்டு நீங்கள் ஒரு 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நிறைய நேரம் வச்சுருக்க தேவையில்லை, அது அந்த சூட்டிலேயே நல்லா கரைஞ்சிடும்.
போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடுறேன் நான். பாருங்க சூட்டுக்கு டக்கண்டு சீனி கரைஞ்சிட்டுது. டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போடுறண்டா போடுவோம். போடலாம், ரெண்டு கப்பே போட்டுடலாம். யாரையெல்லாம் விட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக உப்பு, ஒரு சொட்டு, ஒரு பிஞ்ச், அந்த சீனியை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை காட்டுறதுக்காக, சீனியோட டேஸ்ட் நல்லா தெரிகிறதுக்காக. சீனி கரைஞ்சிட்டது நல்லா. இப்போ நாங்கள் மாக்களை போட்டு பிணைச்சிட்டுப்போம். இப்போ நான் இதுக்குள்ளே இந்த ஒன்றே கால் கப் அவிச்ச கோதுமை அதை போடுறேன். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சில பேர் தேங்காய் பூவும் போட்டு செய்வாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் தேங்காய் பூ போடுறேன். இனி இந்த நார்மல் பிளெயின் ஃப்ளவர் இருக்குது தானே, பிளெயின் ஃப்ளவர் மைதா, அதை வந்து நாங்கள் அளந்து அளந்து போடுவோம். ஒரு ஒரு கப்பாக தான் போட போகிறேன். இந்த ஒரு கப் 250 ml கப்பில் ஒரு கப் போடுறேன். நீங்கள் சீனி மா எல்லாம் போட்டால் பிறகு சீனி ஆனாட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக சீனி போட்டுக்கொள்ளலாம் நீங்கள். இன்னொரு 1/4 கப் போட்டு பார்ப்போம் எப்படி வருதுண்டு. 1/4 கப் நானுமே இந்த பெனம் பழம் இந்த அதாவது இந்த களி போத்தரில் வந்து இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். இல்லாட்டிக்கு வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து பனம் பழம் எடுத்து இருந்து மினக்கட்டு அதை எடுத்து அதில் தும்பெல்லாம் வரும், அதெல்லாம் அரிச்சு அந்த வடிகட்டி அப்படி தான் செய்கிறது. அது கொஞ்சம் பெரிய ப்ரொசஸ். ஆனால் இது வந்து பாருங்கள் இது எவ்வளோ கெதியில் முடிஞ்சுதண்டு இந்த ப்ரொசஸ். இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப் இருக்குது. அப்போ 2 கப்பே கோதுமை பிளெயின் ஃப்ளவர் போட்டாச்சு. எனக்கு சீனி சரியான அளவாக இருக்குது, ஆனால் நல்ல இனிப்பாக வேணுமெண்டா கொஞ்சம் நீங்கள் போடணும் சீனி. நானுமே வந்து இன்னும் கொஞ்சம் போட போகிறேன். என்னடா இவ்வளோத்தையும் நான் சாப்பிட மாட்டேன் தானே. அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சீனி தேவைப்படும். இப்போ நான் அந்த 750 ml போத்துலுக்கு 1/4 கப் அவிச்ச கோதுமாவும் 2 கப்புக்கு கிட்ட நார்மல் பிளெயின் கோதுமாவும் போட்டிருக்கேன், அதாவது மைதா போட்டிருக்கிறேன். இப்போ இது இப்படி ஒரு பதத்தில் இருக்குது. 2 கப் சீனி போட்டிருக்கேன், இன்னொரு கொஞ்சம் சீனி போட போகிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா மா 1/4 கப் போடுறேன். அப்போ மொத்தமாக 2.5 கப் பிளெயின் ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். அது பிறகு வந்து சீனி வந்து இன்னொரு 1/4 கப்பை விட குறைவாக கொஞ்சமாக போட்டால் காணும், நிறைய தேவையில்லை. ஒயிட் சுகர் இல்லை, நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். நீங்கள் என்ன சுகர் வேணும் பண்ணாலும் போட்டுக்கொள்ளலாம். இதை போட்டு பிணைஞ்சிட்டு நார்மலாக பனங்காய் பலகாரத்தில் பனங்காயில் செய்கிறோம்னா நாங்கள் வைக்க தேவையில்லை, டக்குன்னு சுட்டுடலாம். இது கொஞ்சம் அந்த கைக்கு சுடுவது தானே எடுத்து போடுறதுக்கு, அதனால் ஒரு 10 நிமிஷம் வெப்பம் வச்சுட்டு நாங்கள் வந்து பலகாரத்தை சுடலாம். இப்படி ஒரு பதத்தில் இருந்தால் எடுத்து போட சரியாக இருக்கும். இப்ப
அப்படியே எடுத்து போடக்கூடிய மாதிரி இருந்தால் சரி. நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருவோம். எடுத்து போடுறதுமே வந்து நான் இப்படி ரெண்டு கரண்டி வச்சிருக்கிறேன். இந்த ரெண்டு கரண்டிலையும் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டா சின்ன சின்னா வரும். இல்லாட்டிக்கு அதுக்கு கைய பழுதா போகணும். பிறகு நாங்கள் அப்படி எடுத்துட்டு போட்டா வந்துடும். நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு செய்யுங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை கூட்டிக்கிட்டுலாம். அடுப்பு ஆக குறைவாக வைக்கக்கூடாது. என்னென்னா எண்ணெயை குடிச்சு விட்டுரும். ஒரு அளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கொண்டு பொறிக்கணும். ஏன்னா நாங்கள் சூடான பழங்களில் தானே மா எல்லாம் போட்டு பிணைகிறோம். அப்போ அதனால் வந்து ஏற்கனவே மா வந்து கொஞ்சம் நல்லா இதன்றிருக்கும், அதாவது அவிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஒன்று வந்து அவிச்ச மா போடுறோம், மற்றது வந்து அந்த நார்மல் மா வந்து நாங்கள் போடுற சூட்டுக்கே அவிஞ்சிருக்கும். அப்போ அதனால் நாங்கள் வந்து ஓரளவு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கொண்டே பொரிச்செடுத்துடலாம். உங்களுக்கு இப்படி கரண்டியால் போட வர இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு பைப்பிங் பேக்கை இப்படி பிடிச்சிக்கொண்டு கீழால் நீங்கள் கத்திரிக்கோலை வச்சு வெட்டி வெட்டி விடணும். அதுவும் ஓகேயாக தான் வரும். கையால் போட தேவையில்லைன்னு நினைச்சிங்கண்டா. கையால் போட்டால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் கழுவி கொண்டே இருக்கணும் கையை. அப்போ அதனால தான் இப்படி ஒரு கலரில் தான் வரும். ஆறினோட தான் பிரித்து விட்டேன். இன்னொரு கப் ஆறுங்க. இப்போ கோடையை வந்து நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் ஷேப் ஓடிட்டுது. எனக்கு கொஞ்சம் வட்டம் வட்டமாக போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆறினோடனே வலிவாக பிரித்து விட்டுடலாம். சுட சுட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் தெரியாது. கொஞ்சம் ஆறுனா அப்புறம் தான் சாப்பிடுவோம். சூப்பரான பனங்காய் பலகாரம் ரெடி ஆகிட்டுது. நான் முதல் பேட்ச் வந்து இப்படி ஒரு கலரில் தான் எடுத்துனேன். ஆனால் இது வந்து பார்த்தா கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. அதோட வந்து இந்த கருகின டேஸ்ட் வந்து வருது. அது விருப்பம்னா நீங்கள் அப்படி எடுக்கலாம். ஆனால் பிறகு நான் இப்படி ஒரு பதத்தில் எடுத்து பார்த்தேன், நல்லா இருக்குது அது. ஸோ நீங்கள் இப்படி பதத்திலையே பொரிச்செடுங்க. போடேக்க நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு மீடியம் லோ ஹீட்டில் வச்சு தான் பொரிச்செடுக்கணும். இல்லாட்டி எண்ணெய் குடிக்கும் நிறைய. ஆக இதண்டாலும் ஆக குறைச்சாலும் எண்ணெய் குடிக்கும், ஆக கூட்டினாலும் எண்ணெய் குடிக்கும். இது வந்து இப்போ நாங்கள் அவிச்ச மாவும் போட்டபடியாக கொஞ்சம் நல்லா முறுமோ ரெண்டு வெளியால் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்டு பார்த்தாங்களுக்கு இதில் டேஸ்ட் தெரியும். எனக்கு பார்க்கவே வாயூறுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பனங்களிட வாசத்தோட நல்லா இருக்குது. கடையில் வாங்கின பனங்களியாக இருந்தாலுமே வந்து
நல்ல டேஸ்டாக தான் இருக்குது. இப்போ பணம் பழம் இல்லாத இடத்துக்கு வந்து இதை நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கட்டாயமாக யூஸ் பண்ணலாம். இதை சூப்பர் டேஸ்டான பனங்காய் பணியாரம் டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுது. நீங்கள் வந்து பார்க்குறவங்க வந்து எந்த கமெண்ட்டுமே பண்ணாமல் பார்க்குறீங்க, உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியுதில்ல. ஸோ உங்களுக்கு பிடிக்காட்டிக்கு கூட என்ன பிடிக்கலன்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் அதை திருத்தி அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறதுக்கு பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.